வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3-1 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப் மற்றும் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப் எனில் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என நிறுவுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கியூபோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, பி கியூபோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதிலிருந்து ஏ ஸ்கொயரோட மதிப்பு பி ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இதில் பிரதிட்டணும். இதில் பிரதிட்டு சுருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு நிரூபிக்கணும், 1 வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், முதல்ல கொடுத்துறது எடுத்து எழுதிடலாமா, கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏ கியூப். அப்படி நம்ம சைடை மாற்றி எழுதிக்கலாமா, ஏ கியூப் இந்த பக்கம் வந்துடும் ஈக்குவல் டு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சைன் காஸ் வர மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போது இந்த கொசிகண்டை நம்ம எப்படி எழுதலாம், 1/sin θ எழுதலாம். இந்த சைன் தீட்டா எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், ஏ கியூப் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கில் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். முதல்ல பகுதியை பெருக்குவோம், 1 சைன் தீட்டாவும் பெருக்குனா சைன் தீட்டா, 1 பெருக்குனா 1 மைனஸ் சைன் தீட்டாவும் சைன் தீட்டாவும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? இப்போ பாருங்கள், ஏ கியூப் ஈக்குவல் டு 1 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இது வந்து எதோட மதிப்பு, ஏ கியூபோட மதிப்பு. நமக்கு ஏ ஸ்கொயரோட மதிப்பு தான் வேணும். அப்போ முதல்ல நம்ம ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே என்ன செய்ய போனால், ஏ ஈக்குவல் டு இந்த கியூபை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன வரணும், கியூப் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டான்னு வரணும். இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இதை அடுக்குக்குறி வடிவத்தில் எப்படி எழுதலாம், இங்கே கியூப் ரூட் இருக்கா, அப்போது 1/3. இங்கே ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா 1/2. 5th ரூட் 5 இருந்துச்சோம்னா 1/5 எழுதணும். இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, அப்போ 1/3 எழுதணும். இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், இது வந்து ஏவோட மதிப்பு. இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ ஸ்கொயரோட மதிப்பு வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டோம், அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா, இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1/3. இது எல்லாத்துக்கும் என்ன செய்கிறோம், நம்ம அங்கே ஸ்கொயர் பண்ணிருக்கோமோ, அங்கே ஸ்கொயர் பண்ணிருக்கோமோ அந்த ஸ்கொயர் இங்கே வரணும். சரியா? இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ பாருங்கள், அடுக்கு அடுக்கு 2 இருக்குது, அடிமானம் 1 தான். அப்போ அடுக்கு 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், 2 அடுக்குகளை நம்ம பெருக்கணும். 2 இருந்தால் 2/1 அர்த்தம். அப்போ இதை பெருக்குனா 2 3 அப்போ 2/3. இதான் என்னது, நமக்கு தேவையான ஏ ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ இதே மாதிரி நம்ம பி ஸ்கொயரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, பாருங்கள் இந்த பக்கம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா, பி கியூப் ஈக்குவல் டு, இது எல்லாமே காசாக மாற்றி எழுத போகிறோம். இங்கே என்ன இருந்துச்சு, சைனுக்கு மாத்திரமா, இதே மாதிரி இங்கே காசுக்கு மாற்ற போகிறோம். அப்போது சீக்கன் சீக்கன் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம், 1/cos θ ஃபார்முலாவை பயன்படுத்தி எழுதலாம். மைனஸ் காஸ் தீட்டா எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம குறுக்கு பெருக்கு எடுக்க போகிறோம். பி கியூப் ஈக்குவல் டு முதல்ல பகுதியை பெருக்கும், 1 cos θ பெருக்கணும்னா காஸ் தீட்டா, குறுக்க பெருக்க போகிறோம் 1/1 மைனஸ் காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் பெருக்குனா காஸ் ஸ்கொயர் தீட்டா. பி கியூப் ஈக்குவல் டு 1 cos²θ அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே அடுக்கு 3 நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும், கியூப் ரூட் வரும், கியூப் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். அப்போ இது வந்து என்ன அர்த்தம், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அடுக்கு என்ன மாறும், இங்கே கியூப் ரூட் இருக்கிறதுனால 1/3 மாறும். இது வந்து பியோட மதிப்பு. நமக்கு எதோட மதிப்பு வேணும், பி ஸ்கொயரோட மதிப்பு தான் வேணும் இல்லையா. அப்போ பி ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது இங்கே என்ன செய்யணும், வலது பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். சைன் ஸ்கொயர் தீட்டா பை
காஸ் டீட்டா. இதுக்கு அடுக்கு 1/3 இருக்குது. நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணும்போது அடுக்கு 2 வரும். அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. அடுக்கு என்ன, அதாவது 2 × 2/1 அர்த்தம், 2 × 2 = 3, 3 அப்போ 2/3. இதான் என்னது, நமக்கு தேவையான பி ஸ்கொயரோட மதிப்பு. ஏ ஸ்கொயரோட மதிப்பும் பி ஸ்கொயரோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதில் கொண்டு பிரதியிட போகிறோம். அதுக்கு முன்னால் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் பெருக்கணும், ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் கூட்டணும். இது ரெண்டும் நம்ம வெளியவே நம்ம கூட்டிக்கலாம். இங்கே கொண்டு வந்து இது பண்ணால் ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டும் முதல்ல ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் பெருக்கிடலாமா. பாருங்கள் எதை எதை பெருக்க போகிறோம், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஏ ஸ்கொயரோட மதிப்பு இங்கே இருக்குது, என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா அடுக்கு 2/3 இன்ட்டு பி ஸ்கொயரோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா அடுக்கு 2/3. பாருங்கள் ரெண்டுமே பெருக்கில் தானே இருக்குது, அப்போ அடுக்கு சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுக்க 1 நம்ம எழுதிடலாம். காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. அடுக்கு வந்து சமார் பெருக்கில் தானே இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், நம்ம அடுக்க 1 எழுதிடலாம். அடுக்கு 2/3, இங்கேயும் அடுக்கு 2/3, இங்கேயும் அடுக்கு 2. அப்போ பொதுவாக எழுதிட்டோம், பெருக்கல் இருந்தால் எழுதலாம், கூட்டலையோ கழித்தல் இருந்தால் எழுதக்கூடாது. சரியா, இப்போது இங்கே எது நம்ம கேன்சலாக பாருங்கள், இந்த காஸ் டீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா, இந்த சைன் டீட்டாவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்குது, காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா இதோட அடுக்கு 2/3. இது வந்து எதோட மதிப்பு, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட மதிப்பு, ரெண்டையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பு. அடுத்தது நம்ம ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா, பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏ ஸ்கொயரோட மதிப்பு இங்கே இருக்குது, என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா அடுக்கு 2/3 ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு இங்கே இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாமா, என்ன இருக்குது பாருங்கள், பி ஸ்கொயரோட மதிப்பு சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா அடுக்கு 2/3. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த அடுக்கெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். கொண்டு வரலாமா, இந்த அடுக்கை உள்ளே கொண்டு வந்தால் எப்படி மாறும் பாருங்கள், காஸ் இங்கே ஒரு அடுக்கு 2/3, இங்கே ஒரு அடுக்கு 2 இருக்குது. அப்போது அடுக்கு 2 ரெண்டு அடுக்கையும் பெருக்கணும், ரெண்டையும் 2/3 பெருக்க நமக்கு என்ன வரும், 4/3 வரும், 4/3 டீட்டா. இங்கே என்ன வரும், சைன் அடுக்கு 2/3 டீட்டான்னு வரும். இந்த அடுக்கு 2/3 உள்ளே கொண்டு வந்துட்டோம், ப்ளஸ் அதே தான் இங்கேயும் பாருங்கள், அடுக்கு 2/3 உள்ளே கொண்டு வர போகிறோம், இங்கே அடுக்கு 2 இருக்குது. அப்போ ரெண்டையும் பெருக்கணும், 2 × 2/3 4/3 வரும், சைன் அடுக்கு 4/3 டீட்டா பை காஸ் அடுக்கு இங்கே கொண்டு வந்து என்ன மாறிடும், 2/3 டீட்டான்னு மாறிடும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். குறுக்கு பெருக்கல் எடுக்கலாமா, குறுக்கு பெருக்கலில் முதல்ல நம்ம பகுதியை பெருக்கணும், ஈக்குவல் டு பாருங்கள் பகுதியில் என்ன இருக்குது, சைன் அடுக்கு 2/3 டீட்டா இன்ட்டு காஸ் அடுக்கு 2/3 டீட்டான்னு இருக்குது. இப்போ குறுக்க இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன வரும் பாருங்கள், காஸ் அடுக்கு 4/3 டீட்டா காஸ் அடுக்கு 2/3 டீட்டா ப்ளஸ் அதே மாதிரி இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். பெருக்க என்ன வரும், சைன் அடுக்கு 4/3 டீட்டா இன்ட்டு சைன் அடுக்கு 2/3 டீட்டான்னு வரும். இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள், அடுத்த ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப்பு. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு இங்கேயும் காஸ் இங்கேயும் காஸ் அடிமான சமமாக இருந்து பெருக்கல் இருந்துச்சு, நம்ம என்ன செய்யலாம், அடுக்குகளை கூட்டலாம். அப்போ பாருங்கள் இந்த அடுக்கை நம்ம கூட்ட போகிறோம். அப்போது காஸ் அடிமான காசுன்னா அப்போ காஸ் 4/3 2/3 கூட்டினா என்ன வரும், இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது, பகுதி சமார் அப்போ தொகுதியை மட்டும் கூட்டினா போதும். 4 × 2 கூட்டினா 6, 6 × 3 கொண்டு வகுத்துறமே என்ன வந்துடும், 2 வந்துடும், அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துடும் பை
ப்ளஸ் இங்கே வாங்க, அதே மாதிரி தான் இங்கே சைன் அடுக்கு 4/3 டீட்டா இன்ட்டு சைன் அடுக்கு 2/3 டீட்டா. அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் அப்போ அடுக்கில் கூட்ட போகிறோம். 4/3 2/3 கூட்டினா 6/3, 6/3 என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் டீட்டா. பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது, சைன் அடுக்கு 2/3 டீட்டா இன்ட்டு காஸ் அடுக்கு 2/3 டீட்டா. அதுக்கடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர், அதோட மதிப்பு 1 தெரியும், 1/ பாருங்கள் பெருக்கல் தானே இருக்குது. இங்கேயும் அடுக்கு 2/3, இங்கேயும் அடுக்கு 2. அப்போ என்ன செய்யலாம், பொதுவாக கொண்டு போய் எழுதிடலாமா, சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா அடுக்கு 2/3 எழுதலாம். இதான் என்னது நமக்கு தேவையான ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயரோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட மதிப்பு நம்ம 1 நம்ம நிரூபிக்கணும். அப்போது இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பாருங்கள் அப்படியே எடுத்துலையாச்சு, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, இங்கே இருக்குது பாருங்கள். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட மதிப்பு நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா, காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா அடுக்கு 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், எதோட மதிப்பு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, எடுத்த எழுதலாமா, 1/ சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா அடுக்கு 2/3. இங்கே பாருங்கள், காஸ் டீட்டா சைன் டீட்டா, சைன் டீட்டா ரெண்டும் ஒன்று தான், காஸ் டீட்டா சைன் டீட்டானாலும் சைன் டீட்டா காஸ் டீனாலும் ஒன்று தான். அப்படியே கேன்சல் ஆயிருமா, அப்படியே கேன்சல் ஆகிடும். இது தொகுதியில் இருக்குது, இது பகுதியில் கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு. அப்போ ஆன்சர் என்ன, 1. அவங்க என்ன நிரூபிக்க சொல்லியிருந்தா, 1 நிரூபிக்க சொன்னாங்க. 80 நிரூபிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது, சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.